வடை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இந்த மாதிரி வாழைப்பூ மொத்தமாக இருக்கிறத எடுத்துருங்க. சின்னதாக இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி உள்ளதை எடுத்துட்டு தோலை உரிச்சிட்டு இப்படி உடச்சிட்டா வந்துடும். உரிச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னாக்கா எல்லா இதையும் இதே மாதிரி உரித்து எடுத்துட்டு பொடியாக கட் பண்ணிக்குவோம். கட் பண்ணிவிட்டு கடலைப்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கோம் ஒரு கப்பு. இது வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சோண்டு சோம்பு போட்டு நம்ம கடலைப்பருப்பையும் சோம்பும் போட்டு நம்ம அரைச்சிக்குவோம். நல்லா துர துரண்டா இருக்குதுங்க, நைஸாக இருக்குதுன்னா ஒரு அரை மணி நேரம் ஊறினா போதும். பருப்பு ரொம்ப நேரம் ஊற தேவையில்லை. ரொம்ப நேரம் ஊறிச்சின்னா மாவு மாதிரி ஆகிடும், நல்லா மசிஞ்சிடும். ஒரு ஹாஃப் அன் அவர் ஊறிச்சின்னா தான் உங்களுக்கு துர துரண்டிருக்கும், வடை சுடுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் ஊறினா போதும். இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு அரைச்சி வச்சாச்சு, இங்கே பாருங்கள் துர துரண்டிருக்கு. இதே மாதிரியே அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து அதோட நம்ம கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், வாழைப்பூ பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. வாழைப்பூவையும் இதோட சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு தகுந்த உப்பு போட்டுக்குவோம். நம்ம ஒரு முக்கால் டீஸ்பூன் உப்பு போடுறேன். மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன். நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்குவோம். வாழைப்பூ நான் மொத்தமான வாழைப்பூ போடலை, உள்ளே இருக்கிற பொடியான வாழைப்பூ தான் போட்டிருக்கேன். நீங்கள் மொத்தமான வாழைப்பூ போடணுண்டாக்கா கட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வேக வச்சுட்டு அப்புறமா இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேக வச்சுட்டு தண்ணியை வடிகட்டிட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பிணைஞ்சிக்குங்க, எல்லாம் ஒன்றா மிக்சிங் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து உருண்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருண்டையை போட்டு எண்ணெய் சூடாக இருக்குது, இந்த மாதிரி தட்டிட்டு எண்ணெயில் போட்டுக்குவோம். நல்லா ரெண்டு பக்கமும் செவந்துருச்சு. நீ பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு. சூப்பரான வாழைப்பூ வடை ரெடி. நீ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு.